Welcome to GeeVee's kitchen. இப்ப நம்ம ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் மிளகு, 1 கப் சீரகம், 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் ஒரே கப்ல மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து pan சூடு பண்ணிக்கங்க. சூடானது துவரம்பருப்பு நல்லா வறுக்கணும். துவரம்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து கொத்தமல்லி, நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். கொத்தமல்லியை இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மிளகு, மிளகையும் நல்லா வறுக்கணும். நம்ம இதில் சேர்க்குற எல்லாத்தையுமே கை விடாமல் வறுக்கணும். அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா வரும். நல்லா வறுத்தாச்சு, இதையும் அதே பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், சீரகம் நல்லா மணம் வர அளவுக்கு வறுக்கணும். சீரகம் நல்லா வறுத்தாச்சு, இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் இந்த ஸ்கின் நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். எதுவுமே கருகிடாமல் பார்த்துக்குங்க, ஒன்று கருகிட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். வறுத்தாச்சு, இதையும் அதே பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரசப்பொடி தயார். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.